சுவை செய்ய விரும்பும் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல பூஜை பத்தின விலாக் தாங்க பார்க்க போறீங்க. எங்க ஃபேமிலிக்காக நாங்க வந்து ஆயுஷ் ஹோமம்க்கு புக் பண்ணியிருந்தோம். கனடால வந்துட்டு ஹோமம்லாம் எப்படி பண்ணுவாங்க, அதுக்கு புக்கிங் ப்ரொசீஜர் என்ன, இங்க கோயில்கள்லாம் எப்படி இருக்கும், இந்த பூஜைக்கு முன்னாடி ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத பத்தின ஒரு டீடைல் வீடியோ தாங்க இது. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பூஜைக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நான் இன்வைட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கான ஃபுட் ப்ரிப்பரேஷன் ஒர்க் தாங்க பண்ணிகிட்ருக்கேன். இதே பூஜையை நம்ம ஊரில் பண்ணியிருந்தோன்னா, நம்ம வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்னு வந்து ஹோமத்தில் கலந்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்காக நம்ம சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுத்துருந்துருப்போம். பட் கனடாவில் இருக்கிறதுனால அப்படி எங்களுக்கு எந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் இங்கே கிடையாது. எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அப்படி தான். ஸோ அப்படி இருக்கும் போது இங்கே இருக்கிற எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்களுக்கு ஃபேமிலி மாதிரி. அதனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நான் இந்த பூஜைக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 பேர் சாப்பிட்ற அளவுக்கான ஃபுட் குவான்டிட்டி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது பூஜைக்கான சமையல் அப்படிங்கிறதுனால நான் மீல்ஸ் மாதிரி எதுவும் பண்ணலை. நான் வந்து வெரைட்டி ரைஸ்லேயே வந்து ஒரு காம்போ மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 9 வெரைட்டியான காம்பினேஷனில் ஃபுட் ரெடி பண்ணியிருக்கேன். 40 மெம்பர்ஸ்க்கு அப்படின்னும் போது குவான்டிட்டியும் அதிகம், ஐட்டம்ஸும் அதிகங்கிறதுனால எனக்கு பூஜை டைம் காலையில் 10 மணி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கிட்ட ஆகுது. என்னோடய ஃபுட் ப்ரிப்ரேஷனை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி தயார் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரெசிபிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் வேணும்னா போய் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பரான காம்போ எதுன்னு பார்த்தீங்கன்னா பிக்கிள் தான். அதனால் ஃப்ரெஷ்ஷான மாங்காய் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி ஊறுகாய் பண்ணி மொதல் நாள் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ காலையில் எழுந்ததும் ரைஸ் எல்லாம் வடித்து புளி தொக்கு ரெடி பண்ணி சாதம் கிளறியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டி ரைஸ்க்கு வந்து ஒரு துவையல் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் வந்து கடலைப்பருப்பு, மிளகாய், பூண்டு, இது கூட கருவேப்பிலை, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து அரைச்சி கொஞ்சம் இந்த துவையல் மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஒரு சைடிஷாக வச்சுக்கலாம் அப்படின்னு. இது கூடவே பேரலலாக பார்த்தீங்கன்னா நான் 2-3 குக்கரில் வந்துட்டு எல்லா ரைஸும் வச்சு தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இது என்ன ப்ரிப்பரேஷன்னு பார்த்தீங்கன்னா பிசிபலாபாத்கானது. நான் ஆல்ரெடி அரிசி பருப்பு எல்லாமே குக்கரில் வேக வச்சாச்சு. காய்கறி ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. இதில் மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டால் நல்லா கமகமன்னு இருக்கும் அப்படிங்கிறதுனால அரைச்சி எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி இப்போ இந்த காய்கறியோடு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எல்லாத்தையும் ரைஸோடு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ ரொம்பவே சூப்பரான சாம்பார் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா துருவின தேங்காய் எல்லாம் போட்டு நல்ல மணமான தேங்காய் சாதமும் தயார் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் செய்கிறதுக்காக நல்ல குழைவான சாதம் வடித்து ஃப்ரெஷ்ஷான தயிரில் வந்துட்டு தாளிப்பெல்லாம் போட்டுட்டு மாங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து சூப்பரான தயிர் சாதமும் தயார் பண்ணியாச்சு. அடுத்து முந்திரி திராட்சையெல்லாம் நெய்யில் வறுத்து நல்ல கமகமன்னு சர்க்கரை பொங்கலும் ரெடி பண்ணி எல்லாத்தையும் ட்ரேயில் மாற்றி கவர் அப் பண்ணி வச்சுட்டேங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு காரமான சைடிஷ் இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுக்காக உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ சூப்பரான லஞ்ச் காம்போ வந்து ரெடி. சாம்பார் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், சர்க்கரை பொங்கல், நல்ல காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவலும் மாங்காய் ஊறுகாயும், அப்புறம் இது கூட துவையலும் இருக்குது. குட்டி பசங்களுக்காக கொஞ்சமாக சிப்ஸும் வாங்கி ஒரு ட்ரேயில் வச்சுருக்கேன். எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு ரோஸ் மில்க்கும் கலந்து வச்சாச்சு. இப்போ பூஜை முடிச்சுட்டு வர்றவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக சில்வர் பாக்ஸ் நல்லா மூடி போட்ட டப்பா ஒன்று வாங்கி அதில் வெத்தலை பாக்கு, பூ, பழம், மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு கொடுக்கலான்னு எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ நாங்களும் ரெடி ஆகிட்டோம். இப்போ மணி பார்த்திங்கன்னா 9:30 ஆகுது. இப்போ நாங்கள் கிளம்பி கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். ஹோமம் பண்ணலான்னு முடிவு பண்ணதும் இங்கே இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாத்துக்குமே நான் வந்து ஃபோன் பண்ணி பூஜைக்கான ப்ரொசீஜர், எவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க, என்ன மாதிரியான பூஜைகள்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு என்கொயரி பண்ணதில் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவில் தான். அதனால் இங்கேவே நான் வந்து ஃபோன் பண்ணி என்னோடய ஹோமத்துக்கான புக்கிங்கை நான் வந்து பண்ணிக்கிட்டேன். வீட்டில் இருக்கிறவங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப எங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான டேட்டும் டைமும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. நான் வந்து எனக்கு வீக்கெண்டில் வேணும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணணும்னு சொன்னதுனால ஒரு சண்டேல வந்துட்டு ஒரு சூப்பரான டைமிங் புக் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ தான் எல்லாரும் வந்து கலந்துக்க முடியும் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கோவிலுக்கு வந்துட்டோம். கோவிலுக்கு பே பண்ணுற அமௌண்ட்டும் புரோகிதம் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட்டும் கொடுத்தா போகும். மேற்கொண்டு நீங்கள் வந்து எந்த பொருளும் கோவிலுக்காக வாங்கிட்டு வர வேணாம், பூஜைக்குள்ள எல்லா பொருட்களையுமே நாங்களே வாங்கிடுவோம், பிரசாதமும் நாங்களே தயார் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. அதனால் வந்து நாங்கள்
கொஞ்சமாக பூ மட்டும் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த ஹோமத்தில் போடுறதுக்காக $1 காயின் மட்டும் கேட்டாங்க. அது மட்டும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தவங்க. இப்போ இந்த என்ன பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆயுஷ் ஹோமம்க்கு தான் புக் பண்ணேன். அவங்க வந்து ஆயுஷ் ஹோமமோட கணபதி ஹோமம், மிருத்யுஞ்சயம் ஹோமம், லக்ஷ்மி குபேர ஹோமம்லாம் சேர்த்து பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொன்னாங்க. இது 4 ஹோமமும் சேர்த்து எனக்கு 2 மணி நேரத்தில் முடிச்சு கொடுத்துட்டாங்கங்க. பூஜைக்கான பிரசாதம் வந்து நாங்களே செஞ்சு எடுத்துகிட்டு வந்து நெய்வேத்தியம் பண்ணலாமா, அதுக்கப்புறம் பூஜைக்கு கலந்துக்கிட்டவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாமா அப்படின்றத பற்றி நாங்கள் கோயிலில் கேட்டப்ப, கோவிடுக்கு பிறகு நாங்கள் கோயிலுக்குள்ளே கொடுக்கறதுக்கு அலோ பண்ணுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் இந்த பூஜைக்கு கலந்துக்கிறவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்காமல் அவங்கள யாரையும் அனுப்பக்கூடாதுங்கிற காரணத்தினால நான் எல்லாத்தையுமே தயார் பண்ணி வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேங்க. இங்கே நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கான பிரசாதம் மட்டும் கோயிலே தயார் பண்ணி வச்சுட்டாங்க. பூஜை பார்த்திங்கன்னா டைமுக்கு ஆரம்பிக்கல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால. ஸோ வந்து நிறைய பேர் வந்து ஹோமத்துக்கும் வந்திருந்தாங்க, கோயிலுக்கு வரவங்களும் ரெகுலராக வந்திருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடித்த பிறகு கணபதி ஹோமம்லேருந்து ஆரம்பித்து எல்லா ஹோமமும் நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. நல்லா வந்து எல்லாமே வந்து மந்திரங்கள்லாம் உச்சரித்து அது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தமிழில் ப்ராப்பராக டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. சின்ன பசங்களுக்கு கூட புரிகிற மாதிரி கதைகள்லாம் சொல்லி நல்ல நிறைவான பூஜையாக செஞ்சு கொடுத்தாங்க. நாங்கள் எதிர்பார்த்ததை விடவே ரொம்ப சிறப்பான பூஜையாக இது நடந்து முடிஞ்சதுன்னு தாங்க சொல்லணும். இந்த ஹோமம் எதுக்காக செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஆரோக்கியத்தோடையும் நீண்ட ஆயுளோடையும் வாழறதுக்காக பண்ணுறது தாங்க. அது ரெண்டும் இருந்தால் போருங்க, நம்ம இந்த உலகத்தில் எதை வேணாலும் நம்மளால் சாதிக்க முடியும். ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் தான் எதையுமே செஞ்சு பார்க்க முடியும் அப்படிங்கிறது தாங்க உண்மை. ஸோ அதனால தான் இந்த பூஜையை நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். இது எங்கள் 3 பேருக்கான பூஜை மட்டும் கிடையாது, எங்கள் 2 பேரோட அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த பூஜையை நாங்கள் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரும் சொல்லி தாங்க இந்த பூஜையே பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோமத்தில் கலந்துக்கிற எல்லாருக்கும் இதோட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து கோயிலில் சொன்னாங்க. அதனால தான் எங்கள் ஃபேமிலி மாதிரி இருக்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் வந்து இன்வைட் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த பூஜையோட பலன் கிடைக்கணுங்கிறது என்னோட ஆசை. நம்ம ஊரில் ஹோமம்லாம் நல்லா செய்வாங்கங்கிறது எனக்கு தெரியுங்க. ஆனால் இந்த ஊரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின ஐடியா எனக்கு கிடையாது. முதல் முறையே இந்த ஹோமம் தான் நாங்கள் வந்து செய்கிறோம் எல்லாருக்காகவும். ஸோ இந்த ஹோமம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட கேனடாவில் இந்தளவுக்கு பண்ணி கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஆச்சரியமும் எனக்கு இருந்தது. இந்த பூஜையை நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்த புரோஹிதருக்கு வந்து ரொம்பவே நன்றி. இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருந்த உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் Take care. Bye-bye.